அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்திக்கிறார், நேரலையில் பார்க்கலாம். இந்த கருத்துக்கு, அதாவது ஒற்றை தலைமைக்கு பெரும்பான்மையான மாவட்ட கழகச்சியாளர் தலைமை கழக நிர்வாகிகள் அத்தனை பேருமே ஒற்றை தலைமை தேவை என்பதை இன்றைக்கு வலியுறுத்தியுள்ளார்கள். எனவே அந்த அடிப்படையில் வந்து ஒற்றை தலைமை வந்து யார் என்பதை வந்து நீங்கள் கூட அறிந்திருக்கலாம். ஒற்றை தலைமை அது குறித்து வந்து யார் என்பதை வந்து கட்சி முடிவு செய்யும். அதனால இன்னைக்கு அது பற்றிய கருத்து எதுவும் வாதிக்கப்படவில்லை. இன்னைக்கு ஒட்டுமொத்தமா இன்னைக்கு வந்து ஒரு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் சரி, அதே போன்று கட்சியினுடைய நிர்வாகிகளும் சரி, பொதுவாகவே எதிர்பார்ப்பது கட்சிக்கு ஒற்றை தலைமை தேவை என்பது. எனவே அந்த ஒரு காலத்தின் கட்டாயத்தின் அடிப்படையில் இன்றைக்கு அந்த பொருள் குறித்து விவாதிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் வந்து பெரும்பான்மையானவர்கள் மாவட்ட கழக செயலாளர்களும் சரி, அதே போல் தலைவர்களும் சரி, அதற்கு அமோகமான ஆதரவை தெரிவித்திருக்கின்றனர். சரி, இப்போ நாங்கள் கேட்க கேள்வி என்னன்னா, செயற்குழு பொதுக்குழு முன்னாடி ஒரு டிஸ்கஷன் பண்ணிருக்கீங்க, அதில் ஒற்றை தலைமை பற்றி விவாதிச்சிருக்கோம். செயற்குழு பொதுக்குழுல இது பதிவு தீர்மானமாக நிறைவேற்றதுக்கு திட்டமிட்டிருக்கா, அதோட கருத்து இன்னைக்கு பொறுத்தவரை வந்து ஒற்றை தலைமை குறித்து ஒரு கருத்து விவாதிக்கப்பட்டு அது பெரும்பான்மையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எனவே மேற்கொண்டு அது குறித்து வந்து நீங்கள் சொல்றதுக்கெல்லாம் விடை வந்து கட்சி தான் வந்து அதற்கு உண்டான விடையை வந்து சொல்லும். இன்னைக்கு கருத்து பரிமாற்றம் தான் இன்னைக்கு, அதுக்கு வந்து ஒரு செயல் வடிவம் கொடுப்பது என்பது கட்சி தான் முடிவு செய்யும். அதெல்லாம் சஸ்பென்ஸ், நீங்க மொத்தத்துல வந்து 2600 பேர் வந்து செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள். அதே போட்டு சிறப்பு அழைப்பாளர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2500 மேற்பட்டவர்கள் வராங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000-6000 பேர் மேலே வந்து நான் உட்கார்றதுக்கு வந்து இடம் வேணும். இப்போ அதனால் இப்போது இந்த கூட்டத்தை பொறுத்தவரை பிரதானமாக வந்து ஒரு அங்கீகாரம் வந்து ஏற்கனவே வந்து கிளைக்கழகத்திலிருந்து மாவட்ட செயலாளர் வரை, அதே போல் வந்து ஒருங்கிணைப்பாளர்கள் தேர்தல் வரை நடைபெற்றது. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை அங்கீகரிக்கணும். தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்குன்னு சொன்னால் நடைபெற்ற தேர்தல் வந்து அங்கீகாரம் பண்ணுறது த பவர்ஃபுல் பாடின்றது ஜெனரல் கவுன்சில், அதாவது வந்து பொதுக்குழு. அந்த பொதுக்குழுவில் வச்சு ஒப்புதல் வாங்கி அதன் பிறகு வந்து தேர்தல் ஆணையத்தில் சப்மிட் பண்ணுவோம். அதற்காக வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டுமே இந்த இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சிறப்பு அழைப்பாளர் பொறுத்தவரை மனம் இருக்குது, ஆனால் வேறு வழி இல்லை, இடம் பற்றாக்குறை காரணமாக வந்து அழைக்க முடியாத சூழ்நிலை. இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து மாவட்ட செயலாளர்கிட்ட பிரீஃப் பண்ணியாச்சு. தலைமை கழக நிர்வாகத்தையும் இந்த சூழ்நிலையும் அவங்களுக்கு எடுத்து சொல்லியாச்சு. அவங்களுக்கும் கட்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்குங்க? கட்சியில் இல்லாதவங்க பத்தி பேச வேணாம், கட்சியில் இருக்கிறவங்க பத்தி பேசுங்க, கட்சியில் இல்லாத பத்தி பேச வேணாம். எதுக்கு விவாதிக்கணும்? அவசியம் தான். யார் அவங்க? அவங்களுக்கு அண்ணாதிமுக தொடர்பு இருக்கா? அவங்களுக்கும் கட்சிக்கு எந்த தொடர்பு இருக்கா? தொடர்பு இல்லாத ஒருத்தர், சம்பந்தம் இல்லாத ஒருத்தர், கட்சிக்கு கிஞ்சித்தும் வந்து சம்பந்தம் இல்லாத ஒருத்தரை பொதுக்குழுவில் விவாதித்து எங்களுடைய நேரத்தை நாங்கள் ஏன் வேஸ்ட் பண்ணோம்? இப்போ டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. 2019 நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கு நடந்த இடைத்தேர்தலை தவிர்த்து மற்ற எல்லா தேர்தலையும் கடும் பின்னடைவை சந்திச்சுக்கிட்டே வர்றதுனால தான் இந்த ஒற்றை தலைமையை நோக்கி அதிமுக நகர வச்சிருக்கா? இல்லை, இருபெரும் தலைவர்களுடைய நல்லாசி மேஜிக் சிம்பிள் என்று சொல்லக்கூடிய புரட்சி தலைவர் கண்ட சின்னம் ரெட்டலை, இது இருக்கிற வரையில் அதிமுக ஓட்டு வங்கி எந்த காலத்திலையும் குறையாது. அதே போல் அதிமுகவுக்கு அழிவு என்பது கிடையாது. 100 வருஷம் அதுக்கு மேலே கூட அதிமுக இருக்கும். வெற்றி தோல் என்பது நாணயத்துடைய இருபக்கம். 96 தோத்தோம், 2001 வந்தோம், 2006 தோத்தோம், 2011 வந்தோம். இப்போ திமுகவுக்கு எங்களுக்கு எவ்வளோ பெரிய வித்தியாசம்? ஜஸ்ட்டு மிஸ்ஸு அது டிஎம்கே 3% தான். அந்த 3%
எட்டி பிடிச்சு நாங்கள் அது 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிகமான இடங்களை நாங்கள் பெறுவோம். சட்டமன்றத்தில் 2026 வரும்போது உறுதியாக 3% வீழ்த்தி அதுக்கு மேலே வந்து 10% வந்து வாக்குகள் வாங்கி மீண்டும் பொன்மலை செம்மல் புரட்சி தலைவருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி தமிழ்நாட்டிலே பலரும் ஓகே. அது குறித்து விவாதிக்க வேண்டிய அவசியமே இல்லையே, எங்கள் கடமை நாங்கள் செஞ்சிட்டு இருக்கிறோம், அவங்கவுங்க எதிர்கட்சின்னு சொல்ல வேண்டியதுதான். ஆனால் நாங்கள் தான் முதன்மையாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற விவாதத்தில் ஒற்றை தலைமை குறித்து மாவட்ட செயலாளர்கள் வலியுறுத்தியிருப்பதாகவும் விரைவில் கட்சி கூடி முடிவு செய்யும் எனவும் முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். சசிகலாவுக்கும் கட்சிக்கும் சம்பந்தமில்லை எனவும் அவர்கள் செய்தியாளர்களின் பல கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார். இது தொடர்பான பல விஷயங்களை ஆராய்வதற்காக நமது அரசியல் பிரிவு ஆசிரியர் தம்பி தமிழசன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஒவ்வொரு முறையும் கருத்து கேள்விகள் எழும்போதெல்லாம் அதனை அந்த கட்சியின் முகங்கள் தலைமை கழக நிர்வாகிகள் மறுத்து வந்தே இருந்திருக்கின்றனர். தற்போது வெளிப்படையாக அதிமுகவின் முக்கிய முகமான முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் ஒற்றை தலைமை குறித்து அதிமுகவில் விவாதிக்கப்பட்டதாக பத்திரிகையாளர்களிடம் கூறியிருக்கிறார். சற்று முன்பாக அவரது செய்தியாளர் சந்திப்பில் நாம் பார்த்தோம், அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், அதாவது வருகிற 23ஆம் தேதி அதிமுக சார்பில் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் அந்த கட்சி சார்பாக நடத்தப்பட இருக்கிறது. அது தொடர்பாக ஆலோசிப்பதற்கு இன்றைக்கு அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கூடி ஆலோசித்தனர். மிக முக்கியமாக இந்த கூட்டத்திற்கு பொறுப்பாளர்கள் அலைபேசியை எடுத்து வரக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடும் விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்றைய கூட்டத்தின் போது ஒற்றை தலைமை குறித்து விவாதிக்கப்பட்டதாக அந்த கட்சியினுடைய முக்கிய முகமான முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். ஒற்றை தலைமை குறித்து ஒவ்வொரு முறை கேள்வி எடும்போதெல்லாம் அதனை தொடர்ந்து அதிமுக மறுத்தே வந்திருக்கிறது. இந்நிலையில் ஒற்றை தலைமை குறித்து கட்சி நிர்வாகிகள் குறிப்பாக மாவட்ட கழக செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் என அனைவரும் ஒற்றை தலைமையை விரும்புவதாகவும் அதனை முன்வைத்ததாகவும் அவர் கூறியிருக்கிறார். மிக முக்கியமான ஒரு நகர்வாக அதிமுக கட்சியில் இது பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தற்போது நம்முடைய அதிமுகவின் முன்னாள் அமைச்சருமான திரு வைகை செல்வன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்டறியலாம். வணக்கம் திரு வைகை செல்வன். அதிமுகவுக்கு ஒற்றை தலைமை வருமா அப்படிங்கிற கேள்வி எழும்போதெல்லாம் நீங்கள் உட்பட எல்லாருமே இதை மறுத்தீங்க. கட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் இரட்டையர்கள் வகையில ரொம்ப சிறப்பா செயல்படுது. மருதுபாண்டி சகோதரர்கள் ராமர் லட்சுமணரா இருக்கிறாங்க, சோழர் சகோதரர்களா இருக்கிறாங்க, அப்படிலாம் பல விதமா சொல்லி அதனை வாழ்த்தி பேசுனீங்க, அதனை நியாயப்படுத்தினீங்க. இப்போ ஒற்றை தலைமை குறித்து அதிமுகக்குள்ளே விவாதம் எழுந்திருக்கு, அது பொதுவெளியிலையும் வந்திருக்கு, எல்லாரும் ஒற்றை தலைமை விரும்புவதாகவும் சொல்லப்படுது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் திரு வைகை செல்வன்? இல்ல, ஒற்றை தலைமை தற்போது தேவை என்ற கருத்து வலுவாக இருக்கிறது. ஏற்கனவே இரட்டை தலைமையோடு வந்திருந்த நிலையில் ஒற்றை தலைமை தேவை என்ற அடிப்படையில் தற்போது மாவட்ட கழகத்தின் செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒருமித்த குரலாக தங்களுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இது குறித்தான இறுதி முடிவுகளை இனி அடுத்தடுத்த கட்டங்களில் தான் நாம் பார்க்க வேண்டும். ஆக இந்த ஒற்றை தலைமை இருந்து இந்த கட்சியை வழிநடத்துவதற்குரிய ஒரு வாய்ப்பு அமைகிற பட்சத்தில் தான் இன்னும் தீவிரமாக வேகமாக செயல்பட முடியும் என்கிற கருத்து எழுந்திருக்கிறது. இரட்டை தலைமை சரியா செயல்பட்டு பெரிய வெற்றியை பெற்றதற்கு இரட்டை தலைமை காரணம் அப்படின்லாம் சொல்லப்பட்ட நிலையில, குறிப்பா இரண்டு முறை ஆட்சி காலத்துக்கு பிறகும் 75 கூட்டணியோட வெற்றி பெற்றதெல்லாம் இரட்டை தலைமையின் கீழ் தான் அதிமுக சாதிச்சிருக்கு அப்படின்லாம் பேசி வந்தீங்க. இப்ப திடீர்னு இரட்டை தலைமை நல்லா செயல்பட்டு இருக்கு அப்படின்னு உங்க கருத்துல இருந்தே மாறுபடுற மாதிரி இருக்கே, ஒற்றை தலைமைக்கான தேவை எங்க இருந்து வருது? கருத்தில் மாறுபடவில்லை, மாற்றம் என்பது ஒரு மாறாத தத்துவமாக இருக்கிறது, மாறிக்கொண்டே இருப்பதுதான். தற்போது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய போட்டி நிறைந்த இந்த களத்தில் ஒரு தீவிரமாகவும் இன்னும் அதிவேகமாகவும் லாபகங்கள் அமைத்து ஒரு கொள்கைகளை வகுத்து
இன்னும் விரைந்து செயல்படுவதற்கு ஒற்றை தலைமை இருந்தால் நல்லது என்கிற கருத்து எழுந்திருக்கிறது. இனி அடுத்தடுத்த கட்டங்களில் தான் இதனுடைய இறுதி முடிவு எடுக்கப்படும். அந்த ஒற்றை தலைமை திரு இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ எப்படி பார்க்கலாம்? ஹலோ, அந்த ஒற்றை தலைமை திரு இபிஎஸ்ஆ அல்ல திரு ஓபிஎஸ்ஆ எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது இனிமேல் தான் முடிவு செய்யப்படும். நன்றி திரு வைகைச்செல்வன், எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ரமேஷ். அதிமுகவில் ஒற்றை தலைமை குறித்து விவாதம் இன்று நடைபெற்றிருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியிருக்கிறார். கட்சியினுடைய தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள் என அனைவருமே ஒற்றை தலைமை குறித்து தங்களது விருப்பத்தை, கோரிக்கையை இந்த விவாதத்தின் போது முன்வைத்ததாகவும் அவர் கூறியிருக்கிறார். கூட்டம் நிறைவடைந்த நிலையில் இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த திரு ஜெயக்குமார் கூறியிருக்கிறார். ஒற்றை தலைமை கோரி இன்று காலை இந்த நிகழ்வு, இந்த சந்திப்பு நடைபெறுவதற்கு முன்பாகவே அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் இரு தரப்பினர் மாறி மாறி ஒற்றை தலைமை வேண்டும் என்ற ஒரு முழக்கத்தை எழுப்பினர். ஒற்றை தலைமை இபிஎஸ், ஒற்றை தலைமை ஓபிஎஸ் என இரண்டு பிரிவுகளாக கட்சியின் தொண்டர்கள் இன்றைக்கு இந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக அந்த கட்சியின் அலுவலக வாயிலில் முடக்கமிட்டதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அதற்கு பிறகாக இந்த கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகாக செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஒற்றை தலைமை குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறியிருக்கிறார். ஏற்கனவே அணிகள் இரண்டும் இணைந்தபோது ஒருங்கிணைப்பாளர்களாக இருவரும் இணைந்தே செயல்பட்டனர். கட்சியினுடைய முடிவுகளை இருவரும் இணைந்தே செய்து வந்தனர். இருவரும் இணைந்து கையெழுத்திட்ட அறிக்கைகள் அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு கட்டத்தின் போதும் வெளிவந்த நிலையில் அதிமுகவில் ஒற்றை தலைமை குறித்த ஒவ்வொரு முறை கேள்வி எழும்போதெல்லாம் அதிமுக தொடர்ந்து அதனை மறுத்தே வந்திருக்கிறது. இரட்டை தலைமையின் கீழ் இந்த கட்சி வீறுநடை போடுகிறது. இரட்டை குடல் துப்பாக்கியாக இருவரும் இணைந்து கட்சியை சிறப்பாக வழிநடத்தி வருகின்றனர் என்று ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்கள் கூறி வந்த நிலையில் தற்போது ஒற்றை தலைமை குறித்த விவாதம் எழுந்திருப்பதாக அந்த கட்சி வெளிப்படையாக இன்றைக்கு கூறியிருப்பது அரசியல் களத்தில் மிக முக்கியமான ஒரு நகர்வாகவே பார்க்கப்படுகிறது. அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த இரட்டை தலைமை என்பது அந்த கட்சிக்கு பெரும் பின்னடைவாகவே இருக்க முடியும் என்று பல்வேறு அதிமுக விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள், பார்வையாளர்கள் முன்வைத்து வரக்கூடிய நிலையில் ஒற்றை தலைமை குறித்த விவாதம் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாகவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது அது இபிஎஸ் ஓபிஎஸ் அல்லாத வேறு ஒருவராக கூட இருக்கலாம், ஆனால் ஒற்றை தலைமை குறித்த விவாதம் எழுந்திருக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார். தொடர்ச்சியாக சில அரசியல் பார்வையாளர் முன்வைத்து வரக்கூடிய கருத்து என்னவெனில், ஓபிஎஸ்ஐ கடந்து இபிஎஸ் அதிமுகவை கைப்பற்றிக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு பார்வையும் முன்வைத்து வருகின்றனர். அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட சில முன்னாள் செய்தி தொடர்பாளர்கள், நிர்வாகிகளும் இதே போன்றதொரு கருத்தை தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர். ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் இருந்தாலும், இணை ஒருங்கிணைப்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு வந்தாலும், முதலமைச்சர் வேட்பாளர் என்ற ஒரு போட்டியில் திரு எடப்பாடி பழனிசாமியே வெற்றி பெற்றார். அதனை கடந்து எதிர்க்கட்சி தலைவருக்கான அந்த தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு சூழல் வந்தபோதும் அதிலும் எடப்பாடி பழனிசாமியின் கையே ஓங்கியது. வேட்பாளர் தேர்வு மற்றும் அரசு ரீதியாக எடுக்கப்பட்ட சில முடிவுகள், வன்னியருக்கான தனி இடஒதுக்கீடு என்பது போன்ற பல முடிவுகளிலும் இபிஎஸ்இன் கையே அதிமுகவில் ஓங்கி காணப்பட்டதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது ஒற்றை தலைமை குறித்த விவாதம் எழுந்திருப்பதும் அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில் சில கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. அதிமுகவில் ஒற்றை தலைமை குறித்த கேள்வி தற்போது வெளிப்படையாக எழுந்திருப்பது அரசியல் களத்தில் மிக முக்கியமான ஒரு நகர்வாகவே பார்க்கப்படுகிறது. வருகிற 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காக அதிமுக தரப்பில் வெற்றி பெறுவதற்கான பல்வேறு முனைப்புகளை செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் அதனுடைய ஒரு தொடக்க புள்ளியாகவும் இது பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அதிமுக தரப்பில் இருந்து இவ்வாறான ஒரு கூட்டம் நடைபெற்ற நிலையில் அங்கு அதிமுகவைச் சேர்ந்த அமைப்பு செயலாளர் திரு பொன்னையன் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பேசிய பேச்சு கூட்டணி தொடர்பாக பெரிய சர்ச்சையை எழுப்பியது. பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக அவர் அந்த கூட்டத்தில் விமர்சித்திருந்ததும் அதற்கு பிறகு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியிலும் அவர் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று நடைபெற்ற கூட்டத்திலும் செல்பேசிக்கான தடை என்பது விதிக்கப்பட்டது. இருப்பினும் ஒற்றை தலைமை குறித்து விவாதிக்கப்பட்டது. ஒற்றை தலைமை குறித்த கருத்துக்கள் வெளிவராமல் இருக்க இவ்வாறான தடை விதிக்கப்பட்டிருக்கிறதோ என்ற ஒரு கேள்வியையும் சிலர் எழுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் பொதுவெளியில் ஒற்றை தலைமை குறித்த கருத்து என்பது தற்போது வெளிப்படையாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைப்பில் இருக்கிறார். இது குறித்து அவரிடம் கருத்துக்களை கேட்டறியலாம். வணக்கம் திரு பிரியன். வணக்கம்.
ஒற்றை தலைமை குறித்து ஒவ்வொரு முறை நம்ம விவாதங்கள்லையோ இல்ல பொதுவெளிகள்லையோ கேள்வி எழுப்புனா அதற்கான அவசியமே இல்லை அப்படின்ற பதில் தான் எப்போதுமே வரும். இன்னைக்கு யாருமே கேள்வி எழுப்பாத நிலையில வெளிப்படையா அவங்களே வந்து ஒற்றை தலைமை குறித்து விவாதிக்கப்பட்டது. ஒற்றை தலைமையை தான் கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாரும் விரும்புறாங்க, கோரிக்கை வச்சாங்க அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இது என்ன வெளிப்படுத்துது, எதை காட்டுது? அதாவது இப்ப இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கிற இந்த கருத்துக்கும் பொதுவா அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்க்கிற அந்த கருத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது இவர்கள் என்ன ஜெயக்குமார் வெளிப்படுத்திய கருத்து சொல்லுவது என்னவென்றால், இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் தலைமை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அவர் கொண்டு போறார். ஆனா தொண்டர்கள் எதிர்பார்ப்பு அப்படி இல்லை. அதிமுக என்பது அனைவரையும் இணைத்துக் கொண்டு, சசிகலா தினகரன் போன்ற அனைவரையும் இணைத்துக் கொண்டு ஒரு வலிமையான அமைப்பாக மாறி அதற்கு ஒரு ஒற்றை தலைமை வரணும் தான் தொண்டர்கள் எதிர்பார்ப்பு. அந்த மாதிரியான ஒரு நிலைமை வராத இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒற்றை தலைமைன்னா வந்து இவர்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர்களோ அப்படிலாம் கிடையாது. சோ அதனால இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் யார் தலைவரா இருந்தாலுமே வந்து கட்சிக்கு வந்து ஒரு வலிமையான ஒரு வளமான எதிர்காலம் இருக்குன்னு தொண்டர்கள் நம்புறதுக்கு தயாரா இல்ல. அதனால கட்சியை வந்து ஒன்றுபடுத்தி அதற்கு ஒரு ஒற்றை தலைமை தான் வேணும்னு தொண்டர்கள் எதிர்பார்க்கிறாங்க. இவர்கள் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற போட்டி வந்து கட்சியை ஏற்கனவே ரொம்ப சேதப்படுத்தி இருக்கு. அதாவது அது முதல்வர் பதவிக்கான கேண்டிடேட் ஆகட்டும், அது எதிர்கட்சி தலைவர் பதவிக்கான கேண்டிடேட் ஆகட்டும், இல்ல ஒரு ராஜ்யசபாவுக்கு ரெண்டு பேர்னா நீ ஒண்ணு நான் ஒண்ணு பங்கு போட்டுக்கிற அந்த போக்கு இருக்கு இல்லையா, அது வந்து தொண்டர்கள் மத்தியில வந்து பெரிய ஏமாற்றத்தை உண்டாக்கி இருக்கு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஒற்றை திறமையா வந்து தொண்டர்கள் எதிர்பார்க்கல. கட்சியை வலிமைப்படுத்தி அனைவரையும் ஒன்று சேர்த்து அதுல இருந்து ஒரு ஒற்றை திறமையை தான் வந்து தொண்டர்கள் எதிர்பார்க்கிறாங்க. அதனால வந்து இந்த ஒற்றை திறமை, ஜெயக்குமார் சொல்ற ஒற்றை திறமை வந்து நிச்சயமாக தொண்டர்கள் எதிர்பார்க்கும் ஒற்றை திறமை கிடையாது. இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் கிடையாது. அதுதான் என்னுடைய கருத்து. நன்றி திருப்பிரியன், இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ரமேஷ். வணக்கம். அதிமுகவுக்கு ஒற்றை தலைமை கோரி இன்றைக்கு விவாதம் நடைபெற்றது. பலர் கட்சியினுடைய பெரும்பாலான நிர்வாகிகள் ஒற்றை தலைமை தான் தேவை அப்படிங்கிற தங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி இருப்பதா இன்னைக்கு அதிமுக பொதுவெளியில சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவு நாள் மறுத்து வந்த அதிமுக இப்ப ஒற்றை தலைமை அப்படிங்கிற இடத்துக்கு வர்றதுக்கு என்ன காரணம், ஏதேனும் நெருக்கடி நிர்பந்தம் இருக்குமா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்ச காலமாகவே ஆள் திரட்டி கொண்டிருந்தார். அந்த ஆழ்தளத்தை இன்றைக்கு பேச வைத்து அவர் பார்த்திருக்கிறார். நிச்சயமாக இது கட்சியின் உட்பூசலை அதிகரிப்பதற்குத்தான் வழிவகுக்கும். இந்த ஒற்றை தலைமை என்கிற ஏற்பாடு, அதுவும் குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமியின் தலைமை என்கிற ஏற்பாட்டுக்கு திரு ஓபிஎஸ் அவர்கள் மிக சுலபத்தில் சம்மதித்து விட மாட்டார். அது நிச்சயமாக பலகட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டியிருக்கும். அதற்கு கட்சி பிளவை நோக்கி கூட சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏனென்றால் இவர்கள் தங்களுடைய ஆட்பலத்தின் மூலமாக ஒவ்வொரு காரியமாக சாதித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இது வந்து திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், அவரும் முதலமைச்சர் பதவியில் அமர்த்தப்பட்டவர், அது குறிப்பாக மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் அமர்த்தப்பட்டவர், திரு இபிஎஸ் அவர்கள் திருமதி சசிகலா அவருடைய தேர்வாக இருந்தவர். ஆகவே இவர்களுடைய பல பரீட்சையில் கட்சிதான் கடும் பாதிப்பை சந்திக்கும் என்பது என்னுடைய பார்வை. சரி, அதை கடந்து எல்லா அதிமுகவும் குறிப்பா திருமதி சசிகலா திரு தினகரன் எல்லாரும் இணைந்து ஒரு வலிமையான அதிமுக, அதிலிருந்து ஒற்றை தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற உணர்வோட தான் அதிமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற பார்வை வருது. அப்படியான நிலை இருக்குதா உங்க பார்வையில? அஇஅதிமுகவுடைய அடிமட்டர்களை பொறுத்தவரை தேர்தலின் போது அதிமுக கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தையும் இந்த கூட்டணியில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தியது. அப்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார். அதன் காரணமாக 22 தொகுதிகளில் அதிமுக படுதோல்வியை தழுவது, ஆட்சி வருவதற்கான வாய்ப்பையும் இழந்தது. ஆகவே அதிமுக தொண்டர்கள் மத்தியில் பிரிந்து சென்ற அனைவரும் மீண்டும் ஒன்றுபட்டு நல்லது வேண்டும். நன்றி திரு ரமேஷ். உங்களுடைய இணைப்புல ஏதோ கோளாறு இருக்கு, இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. அதிமுகவுக்கு ஒற்றை தலைமை வேண்டும் என்று இன்றைக்கு கட்சியினுடைய பெரும்பாலான நிர்வாகிகள் தங்களது விருப்பத்தை வெளிப்படுத்தி இருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். இரட்டை தலைமையோடு இந்த கட்சி வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது என்று சமீப நாட்களாகவே வரை கூறிக்கொண்டு வந்த அதிமுக தற்போது ஒற்றை தலைமையை நோக்கி நகர்ந்திருப்பது அரசியல் களத்தில் மிக முக்கியமான நகர்வாகவே பார்க்கப்படுகிறது. இந்த விவாதத்தை அடுத்து அதிமுகவுக்குள் என்ன நடக்கப் போகிறது, அதிமுகவின்
அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகளின் விருப்பமான ஒற்றை தலைமை என்பது யாராக இருக்க போகிறார் என்ற ஒரு கேள்வி மிக முக்கியமானதாக எழுகிறது. அந்த கேள்விக்கான விடை எப்படி அமையப் போகிறது என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். லாவண்யா, இனி நீங்கள் செய்திகளை தொடரலாம். அதிமுகவுக்கு ஒற்றை தலைமை குறித்த விவாதம் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் அது குறித்த அண்மை செய்திகளையும் மிக முக்கிய நிர்வாகிகளின் கருத்துக்களையும் கேட்டறிந்து வருகிறோம். அந்த வகையில் அதிமுகவின் முன்னாள் நிர்வாகி திரு புகழேந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு புகழேந்தி. வணக்கம் சார். இப்போ அதிமுகவுக்கு ஒற்றை தலைமை அப்படிங்கிற விவாதம் இன்னைக்கு நடந்திருக்கு. அது குறித்த தகவல்களையும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வெளியில் வந்து பகிர்ந்திருக்கிறார். ஒற்றை தலைமையை நோக்கி அதிமுக நகர்வதற்கு என்ன காரணமாக இருக்கும் நினைக்கிறீங்க? 18 சேனலுக்கு என்னுடைய பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பெரிய நாடகம், இதை திசை திருப்பதற்காக பேசிக்கிட்டு வேணும்னு கீழே வந்து ஒற்றை தலைமை. நாங்க தான் ஒற்றை தலைமைன்னு இப்ப யாரு சீப்பு? திரு ஓ பன்னீர்செல்வம் அவர் தான் சீப்பா இருக்காரு. அப்ப அவரையும் ஒற்றை தலைமையினுடைய தலைவராக தேர்ந்தெடுத்தலாமே, அதுல என்ன மாற்று கருத்து? அப்புறம் எதுக்காக போட்டி? ஆகவே அரங்கத்திற்கு உள்ள பேசி முடிவு செய்ய வேண்டிய விஷயத்தை ஜெயக்குமார் மாத்திரம் வெளியில எடுத்துருந்து பேசலாமா? அவருக்கு கட்சி கட்டுப்பாடு கிடையாதா? மற்றவங்களெல்லாம் நீக்கிற இந்த கட்சி இதை ஏன் செய்யல? ஆக திட்டமிடுகிறார்கள் என்றே நான் நினைக்கிறேன். ஒரு 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 கால் திரு ஓபிஎஸ் அவர்களை முழுவதுமாக புறக்கணித்து வெளியே தள்ளுவதற்கு நடக்கின்ற ஒரு நாடகமாக கூட இருக்கலாம். அதனுடைய எதிர் ஒளியாகத்தான் ஜெயக்குமார் பேசுகிறார். ஜெயக்குமார் ஒரு விரக்தியினுடைய விளிம்பில இருக்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ராஜ்யசபா கிடைக்கல, அந்த கோபத்தில் இருக்கார். எப்படி ஸ்பிளிட் பண்ணி விடுறதுன்னு பாக்குறாரான்னு புரியல. ஆகவே இது சந்தைக்கு வந்த பொருளாக மாறிவிட்டது. இந்த சர்ச்சை பெரிதாக எழுமா எழாதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் ஒற்றை தலைமை தான் எப்பொழுதுமே கட்சிக்கு நல்லது என்பது தொண்டர்களுடைய கருத்து, நிர்வாகிகள் கருத்து. அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. இரட்டை தலைமை நிற்காது, இது உருவிடாது. இல்ல, திசை திருப்ப பார்க்கிறார்கள், திட்டமிட்டு இவ்வாறான செய்திகளை கசிய விடுகிறார்கள் சொல்றீங்க. என்ன காரணமா இருக்க போது? எதை திசை திருப்ப சொல்ல போறாங்க? என்னுடைய நியூஸா இருக்கிறதால நான் வந்து நிதானமா பண்ணிட்டு இருக்கேன். அதாவது என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, 4 முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகிறார்கள் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி. 4 முதலமைச்சர் யாருன்னா, முக ஸ்டாலின், திருமதி துர்கா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், சரபேசன். 4 பேரும் தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்காங்க. ஒரு முதல்வர் இல்ல. ஆகவே திட்டங்களை நிறைவேற்ற முடியவில்லைன்னு சொல்லி சொல்றாரு. இதை இந்த இதிலும் சேலம் மாவட்ட கண்காணிப்பாளர் போலீஸிடம் புகாராக கொடுத்திருக்கிறோம். அவங்க கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி இருக்காங்க. அது என்னன்னு பார்த்து. சோ எதையோ டைவர்ட் பண்றதுக்காக இப்படி பண்றாங்களா, நிஜமாவே விரிசல் ஏற்பட்டிருக்கிறதா, பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி திரு பூழ. இந்த இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இரட்டை தலைமையோடு அதிமுக இணைந்தே பல வெற்றிகளை பெற்றிருக்கிறது, இனியும் அவ்வாறே இருக்கும் என்று சொல்லப்பட்ட நிலையில் அதிமுகவுக்குள் ஒற்றை தலைமை குரல் பெரும்பாலான நிர்வாகிகளிடம் இருந்து எழுந்திருப்பதாக அந்த கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இன்றைக்கு பொதுவெளியில் கூறியிருக்கிறார். மிக முக்கியமான ஒரு நகர்வாக இது உற்று நோக்கப்படுகிறது. இனி அதிமுகவுக்குள் என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் அது குறித்த செய்திகளை நாம் பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.